ஆர் செல்வராஜ் இல்ல ஆர் செல்வராஜ் அவர் செல்வராஜ் பி கண்ணன் கேமராமேன் பி கண்ணன் சார் ஒரு நிமிஷம். சில நேரங்களில் விவசாயிகளுக்கு கடலக்காரர்கள் உழுவாங்க, கடலை எல்லாம் எடுத்து முடித்த பின்னாடி கடலை களத்துக்கு போய் சேர்ந்தோம். தப்பு கடலைன்றோம், தவறிய கடலை இந்த பூமிக்குள்ளே கடந்தோம். அதுதான் சத்துள்ள கதை, சத்துள்ள விதை எதுக்கெல்லாம் அப்படி உழுகும் போது அந்த அந்த இது மேலே வந்து நான் தவற விட்ட கடலை வடிவு கரசி அருணா சத்யராஜ் தீபன் சின்ன பேராக தான் கூட சரி ரஞ்சனி இவங்கெல்லாம் நான் தவற விட்ட கடலை ஜனராஜ் தப்பு கல்லுன்னுவாங்க. உழுகும் போதே எல்லா கல்லையும் கலந்து போய் செய்வாங்க. உள்ள பூமிக்குள்ளேருந்து இப்படி வரும் மேலே விளம்பின்னு அது மட்டும்தான் சத்துள்ளது. சத்யராஜா இருக்கட்டும் ரஞ்சனியாக இருக்கட்டும் அவர்தான் சத்துள்ள விதை, நான் தவற விட்ட விதை. படம் பாருங்கள், பாரதிராஜாவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். என் வாழ்நாளில் நான் உங்களோடு வாழ்வது கொஞ்ச காலம்தான், வாழப்போகுது. அதில் ஒரு கதா இன்னைக்கெல்லாம் வந்து கதாசிரியர் கூட்டங்களே இல்லை, ஒவ்வொரு இயக்குநரும் அவங்களே கதை எழுதுகிறாங்க. பட் என் செல்வராஜ் எனக்கு மோர் தென் 7 ஃபிலிம்ஸ் எழுதியிருக்கான். அவன் நான் சொல்வேன், ஏண்டா தமிழ்நாட்டில் பிறந்த ஷேக்ஸ்பியரானா நீ கேட்பேன், தமிழ்நாட்டில் பிறந்த ஷேக்ஸ்பியரா இல்லை காண்டிகரா? தமிழ்நாட்டு காண்டிகர், தமிழ்நாட்டு ஷேக்ஸ்பியர். ஒரு படிக்காத செல்வராஜுக்கு இவ்வளவு கற்பனையா, கிரேட் மேன். கண்ணன் சார் கண்ணன் சார் பி கண்ணன் நான் அதில் ஒரு டைட்டில் சொல்லியிருப்பேன், என் ஆகாயத்தையும் மறுபுகத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் கண்ணன் மட்டும்தான். இஸ் நோ மோர் டுடே, பட் வென்எவர் ஐ சீ திஸ் ஃபிலிம் ஐ ஷெட் டியர்ஸ். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நானும் அவனும் புருஷன் கொண்டாட்டியாக வாழ்ந்து ஒரு விம்ஸ் பாரம்பரியத்தில் வந்தவன், விம்சிங் பாரம்பரியம். ஒரு அமைதியான கேமராமேன், ஆரவாரம் இல்லாத ஒரு கேமராமேன். அவன் நான் ஒன்றும் பண்ணலை, கிரேட் மேன். என்னை வாழ வைத்த தெய்வங்கள் இவர்கள்தான், சிவாஜி, ராதா, வடிவகரசி, ரஞ்சனி, தீபன், இன்னும் நிறைய கண்ணதாசன். என்ன என்ன கவிதை வைரம் என்ன கவிதை? இந்த மிகப்பெரிய வைரங்களையும் வைரங்களோடும் வைடூரியங்களோடும் வாழ்ந்திருக்கிறேன். உங்கள் வாழ்த்து 4வது தலைமுறையும் போய் சேர வேண்டும் எனக்கு பின்னாடி. சார், ராதா மேடம் கேரக்டர் அந்த படத்தில் வந்து ஒரு பரிசல் ஓட்டக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தது. இப்போ வந்து பொன்னியின் செல்வன் நாவலில் பூங்குழலி அப்படின்னு ஒரு கேரக்டர் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்தது. அதை இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்சி தான். இதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா? சரி, ஒரு 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 கலைஞனுடைய கற்பனையை கலங்கப்படுத்தார் ராதா கேரக்டர் பூங்குழலி. பூங்குழலி பொன்னியின் செல்வன் காலத்து மகராசி. ராதா குயில் பாரதி ராஜாவின் காலத்தால். டோன்ட் கம்பேர் இட். ஐ லவ் மண்டதனம். நான் சில இயக்குநர்களை உலகம் போனால் ஹிச்காக இருக்கான், செல்லா ஹோம்ஸ் இருக்கான், கொட்டார் இருக்கான், சாந்தாராம் இருந்தாரு,
சத்யஜித் இருந்தார், தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் இருந்தாங்க. ஐ லவ் மணிரத்னம், இஸ் அ கிரேட் அசட் ஆஃப் தமிழ்நாடு. நன்றி. ஜெயக்குமார் இந்த படத்தில் ஜெயக்குமார் அண்ணா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னுடைய நீண்ட காலம் உதவி, அதாவது மேனேஜர் நிர்வாகி, அவன் வேலை தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணான். இது எல்லாம் கடல் பூக்கள் ஒரு படம், கடலோர கவிதைகள். ஸோ இவரெல்லாம் ஒரு கௌரவத்திற்காக போட்டிருக்கேன். வடிவகரசி, ஸோ அவரெல்லாம் என்னை காப்பாற்றினாங்க. ஒவ்வொரு தூணையும் தனித்தனியாக நான் விமர்சிக்க முடியாது. எவ்வரி பில்லர் இஸ் இம்பார்ட்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.